பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பர்சன் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி சண்டே, நம்மளோட டே, அதாவது என்னோடய ஃபேவரட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட ஷோவில் வந்து கொடுக்குற எல்லா டிஷ்ஷுமே வந்து நம்மளோட ஃபேவரட் தான், எல்லாத்தோட ஃபேவரட். பட் இது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சண்டேல வந்து என்னோடய எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதோட தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் மிளகு மசாலா. மீல் மேக்கர் மிளகு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்து வந்துடும். மீல் மேக்கர் மிளகு மசாலா தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். மீல் மேக்கர் 200 கிராம், நறுக்கிய வெங்காயம் 2 நம்பர், நறுக்கிய பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, உப்பு தேவைக்கேற்ப கொத்தமல்லி சிறிது, கருவேப்பிலை சிறிது, கடலெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், நறுக்கிய தக்காளி 2 நம்பர், திருகிய தேங்காய் 1/2 மூடி, மிளகு 2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு திருகின தேங்காய், அடுத்ததாக மிளகு. மிளகு மசாலாவில் மிளகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம், இதுதான் இதில் ஹைலைட்டு. அடுத்ததாக சோம்பு, இதில் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ப்ரெஸ்டீஜ் டெலிட் ப்ரோவில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம், சூப்பர். நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுற கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஸ்டீஜ் கொடுத்தது, தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். ஸோ ஒரு சைடு வந்து நம்ம அரவை அரைச்சாச்சு, தென் கடாய் ஹீட் ஆகிட்டு. இந்த மீன் டைம் இந்த சோயா சங்க், அதாவது மீல் மேக்கர், இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு, தென் அதுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த சின்ன சின்ன துகள்களில் கூட இந்த மசாலாலாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடை ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஃபார்ச்சூன் கடல் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். தென் ஃபஸ்ட்டு கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சுக்கிறோம். சும்மா 2 போட்டால் போதும். இதுக்கு நம்ம நல்லா நறுக்கின வெங்காயம், இந்த சாப் பண்ண வெங்காயம், தென் அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பட் நம்ம நிறையா சாப்பிட்டோம்னா வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாகிடும். ஒரு ஃபுல் மீல் நிறைய நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி பண்ணலாம். அதாவது கோலா உருண்டை எக்ஸலண்ட்டாக இருக்கும். தென் கிரேவி குருமாவில் போட்டாலும் சூப்பராக இருக்கும். குழம்பு வகைகளையும் சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் எல்லாம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். தென் இதிலே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். நம்ம இதை ரைஸோடு சாப்பிட்லாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரைஸுக்கு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இது இல்லாமல் வந்து நம்ம சப்பாத்திலையும் உள்ளார ஸ்டஃப் பண்ணி நல்லா ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிட்றோம் அப்படின்னா போன் இருக்கும், போனை பிரித்து சாப்பிட்ணும். அதே மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த பீசஸ் எல்லாமே சுப்ரீம் பீஸாக இருக்கும். நம்ம குழந்தைங்க எல்லாருமே அந்த போன்லெஸ் பீஸ் சாப்பிடுவாங்க. இல்லை இப்போ வெஜ்ஜாக இருந்தால் எது எது வந்து நமக்கு சுப்ரீம் பீஸ் இருக்கோ அதை தான் கொடுப்போம். இதில் வந்து நம்ம பொறுக்கி நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிடலாம் டக்குன்னு. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் இதில் மஞ்சூரியனு இந்த சைனீஸ் ஸ்டைலும் வந்து நிறையா பண்ணலாம். சூப்பர், அவ்வளோதான், பச்சை வாசனை போயிடுச்சு. தென் இதில் நம்ம தக்காளி நல்லா நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறோம்.
இதுலேயே மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அடுத்ததாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் அடுத்தது சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர், பேபிகார்ன், மஷ்ரூம், தென் இந்த மில் மேக்கர், இந்த சோய் சங்க் தான் வரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த பன்னீர் மஷ்ரூமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவு வகை தான். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சூப்பர், இது ஒரு கொதி கொதிக்கிட்டோம். தென் நம்ம இது கொதி வந்தோன்னா நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மட்டனில் வந்து இந்த மட்டன் உருளைக்கிழங்குனா போட்டு குழம்பு வைப்போம். இந்த உருளைக்கிழம்புல வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே அப்படியே இறங்கியிருக்கும். அதே மாதிரி ட்ரை பண்ணுறப்ப இந்த மீல் மேக்கர் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்கள். அதாவது எப்படின்னா, மற்ற காய்கறிகளை வந்து நம்ம நான்வெஜ்ஜோடு சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர் இருக்கும், பட் மீல் மேக்கரை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். இந்த சின்ன சின்ன துகள்களுக்குள்ளார அந்த ஸ்டாக் எல்லாமே இறங்கி ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அது நான்வெஜ்னு இல்லை, நம்ம எந்த கிரேவி செஞ்சாலுமே அது உள்ளார போய் நல்ல ஒரு ஊறி போய் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காய் மிளகு விழுதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மீல் மேக்கரில் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு உப்பு சேர்த்து நம்ம அதை நல்லா 5 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். தென் நம்ம புளியிறப்பே வந்து அதில் இருக்கிற தண்ணியோட பாதி உப்பு போயிடும். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மீல் மேக்கர் இதோடு ஆட் பண்ண போகிறேன். சேர்த்தாச்சு. தென் கொத்தமல்லி, இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். யா, இது பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு மசாலா நிறையா இருந்தாலும் நம்ம மீல் மேக்கர் போட்டோன்னா அந்த மசாலா எல்லாத்தையும் அவர் இழுத்துட்டார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, நல்லா டேஸ்டியாக இந்த பெப்பரோடு சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மூடி போட்டாச்சு. ஸ்லோ ஃபயர், சிம்மில் வச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மசாலா வந்து இந்த மீல் மேக்கர் உள்ளார வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. சூப்பர், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது என்னோடய ஃபேவரட், இது நம்மளோட ஃபேவரட் ஆக போகுது. அவ்வளோதான், வாவ் தான், சூப்பர். சூப்பர், நல்லா ட்ரை ஆயிடுச்சு பக்கா. அந்த பெப்பரோட வாசம் நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது நான் ஆக்சுவலி நம்ம டிஷ் எல்லாமே பண்ணி நான் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியான ரெசிபீஸ் தான், ரொம்ப எளிய முறையில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப் பண்ணிடுறேன் பக்கா. நச்சுருக்கு, அது ஷார்ப்பாக, அந்த பெப்பர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன துகள்களில் கூட சேர்ந்து அந்த வாசம், அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீல் மேக்கர் மிளகு மசாலா எப்படி சேருங்கிறத பார்த்துடலாம். மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 அலசி பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்க தேவையான பொருளை நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினோன்னே அதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனோன்னே தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கலந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து அரைச்ச மசாலா சேர்த்து உப்பு கலந்து ஒரு கொதி வந்தோன்னே மீல் மேக்கரை சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5
நிமிஷம் மிதமான சூட்டில் மூடி போட்டு வேக வச்சு இருக்கணும். தூயான மீல் மேக்கர் மிளகு மசாலா தயாராகிடும். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த என்கரேஜ்மெண்ட் தான் இன்னும் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கும். அதாவது இன்னும் நிறையா சூப்பரான டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது நம்ம ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபன் சன்ஃபிளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, நம்ம கிச்சனில் அரிசி மாவு, இந்த மைதா மாவு, ஈவன் கடல மாவு, இந்த மாதிரி மாவு பொருட்கள்லாம் வைக்கிறப்ப பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வசம்படுத்து ஒரு தட்டு தட்டி அந்த டப்பாவில் ஒரு ஓரமாக போட்டிங்க அப்படின்னா பூச்சி புழு வராமல் இருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான டிஷ் கோழி தக்காளி கறி.